மகாமகா புத்திசாலியான கவிதைகளை எழுதியிருக்க சார்னு கொண்டு காட்டுவான். சின்ன சின்ன கவிதை அடுத்தது ஒரு தாட் இருக்கும், தாட் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சரின்னு சொல்லி இவனை வந்து முதல் படத்தில் போட்டுக்கிற ஆய்வு பண்ணி பழைய பண்ணல. நீங்கள் பொதுவாகவே இந்த குழி பறிக்கிற வேலையை அவனா செஞ்சால் அவன் மேலே கொஞ்சம் கோபம் தானே வரும், ஆனால் இவர் குழி பறிக்கிறப்ப மட்டும் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையே வருது. அந்த மரக்கன்று நடுறாருல, அதை நான் சொல்ல வரேன். அது ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு நடிகனா சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறாரு, ஒரு படி மேலே போய் செயல்லையும் இறங்கிட்டாரு, செயல்படவும் வச்சுட்டாரு. சூப்பர் சார். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகா, ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, கர்நாடகாவின் சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார், கேரளாவின் சூப்பர் ஸ்டார் பின்னே ஒருபாடு மம்மிட்டு வேகலில் இல்லை, ஆனால் வட இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவின் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டென்றால் அவர் நம் தமிழரான பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஒருவர் தான். ஒரு மாணவன் நீங்க நினைச்சுப்பாங்க, வாரம் ஒரே ஒரு மரக்கன்று நடுறேன்னா ஒரு மாசத்துல ஒருத்த நாலு நட்டுருப்பான், ஒரு வருஷத்துல 48 நட்டுருப்பான், ஒரு 1000 பேர் சேர்ந்தா நீங்க ஒரு வருஷத்துல 48,000 மரக்கன்றுகளை நீங்களே நட முடியும் நண்பர்கள். நீங்க நினைச்சா மறுபடியும் உங்க ஏரியாவை பசுமையாக்க முடியும், நீங்க நினைத்தால் நிலத்தடி நீரை கூட்ட முடியும், நீங்க நினைத்தால் விவசாயத்தை மீண்டும் தலைக்க செய்ய முடியும். எல்லாம் உங்க கையில தான் இருக்குது, வேற யார்கிட்டயும் இல்லை. கலையே